வாய்பேச முடியாதவராய் இருந்தார். அந்த நேரமெல்லாம் இறையருள் சிந்தனை இருந்தது போலும். பேசாதிருத்தல் ஒரு பெரும் தவமாக கொள்ளப்படுவது. இயற்கையிலேயே அப்படி வாய்க்க பெறுவதும் ஒரு வரம்தானே. இன்று வரையிலும் தர்மயாதீனத்தில் ஆச்சாரிய பீடம் அலங்கரித்த முதல் தொடங்கி ஒவ்வொரு குருவாரமும் நம்முடைய ஸ்ரீலட்சுமி குருமகா சன்னிதானங்கள் அவர்கள் மௌனவிரதம் அனுஷ்டிப்பார்கள். அதை முன்னுதாரணமாக கொண்டு அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய தம்பிரான் சுவாமிகள் பலரும் அவரவர்க்கென்று வாரத்தில் ஒரு நாளை மௌனவிரதமாக ஆக்கிக் கொண்டிருப்பார்கள். வாய்ப்பேசாத காலத்தே மனது பேசும். மனம் பேசக்கூடியவற்றை கேட்கும் யோக்கியத்தை இறைவனுக்குண்டு ஆகையினாலே அவனிடத்தே மாத்திரமாவது பேசும் காலமாக அவருக்கு அந்த சிறுபிராயம் அமைந்தது. அந்த காலத்தில் அவர் பண்ணி வைத்த விண்ணப்பம் அவருடைய தாய் தந்தையினுடைய வேண்டுதலுக்கு இணங்கி செந்தூர் எம்பெருமான் அவருக்கு பேசும் திறமையோடு தமிழ்ப்பாடும் பெரும் புலமையும் வரமாக தந்தருளினார். கலிவெண்பாவில் பெருமானை கொண்டாடி பாட துவங்குகிறார். அதிலே தெளிவாகவே ஆசுகவி பாடுவதிலிருந்து எத்தனை கலைகளை முருகப்பெருமான் அவருக்கு அருளி செய்தார் என்பதையும் பட்டியலிட்டு சொல்லுகிறார். அதன்பின் அம்பிகையனுடைய அருள். அருணகிரி பெருமான் இதுபோலே ஒரு மரபை கொண்டிருந்தார். முருகப்பெருமான் அவருடைய திருநாக்கிலே ஷடாட்சரத்தை எழுதுவித்தார், எழுந்தொருளை பண்ணிவித்தார் என்று சொல்லுவது உண்டு. அதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை தலத்திலே கோபுரத்திளையனார் சன்னதியிலே பலகாலம் அருணகிரி பெருமான் தவத்தில் ஈடுபட்டிருந்தார். மௌனத்தில் அவர் இருந்த காலம் அந்த ஷடாட்சர மந்திரத்தின் வலிமையினாலே அருணாச்சல பெருமான் அபிதகுஜாம்பிகையோடு சேர்ந்து எழுந்தருளி அவருக்கு திருநீற்று பிரசாதம் கொடுத்து அனுகிரகித்தார் என்பதையும் அருணகிரி வள்ளலே திருப்புகழில் பாடி தந்துள்ளார். அதைத் தொடர்ந்து வள்ளிநாயகியும் தேவசேனையும் கூட அவருக்கு காட்சி கொடுத்து இப்படி சிவபெருமானுடைய குடும்பமே முன்னின்று அவரை அனுகிரகித்து வழிநடத்தியது போலே குமரகுரப்பரருக்கும் முருகப்பெருமான் அருளியதனுடைய ஏற்றம் அங்கேயர்கண் அம்பிகையை அவர் தோத்திரம் செய்கிறார். அதிலும் மிகச் சிறப்பு அம்பிகையை பிள்ளைத்தமிழால் பாடுதல். இது தமிழுக்கு இருக்கக்கூடிய தனிப்பெரும் சிறப்புகள் பலவற்றுள் ஒன்று. இறைவனையும் அல்லது ஆச்சாரியர்களை கூட நாம் வளர்க்கும் பிள்ளை போலே பாவித்து சிறு பிராயத்தில் நம் வீட்டிலே குழந்தைகளை எப்படி கொண்டாடுவோமோ அந்தந்த வயதிற்கேற்றாற்போல் அந்த குழந்தை செய்யக்கூடிய அந்த பிள்ளைத்தனம், அதனுடைய அசைவு, அது மொழி பயின்று முதலில் ஒரு சொல் சொல்வது, தாய் தந்தையர் எப்படியெல்லாம் அந்த பிள்ளையை வெவ்வேறு காலத்தில் கொண்டாடுவார்களோ அந்த அனுபவத்தை எல்லாம் இறைவன் பேரிலோ அல்லது நம்முடைய ஆச்சாரியர்கள் பேரில் கூட ஏற்றி வைத்து அவர்களை பிள்ளைகள் போலே பாவித்து பாடுதல் என்ற ஒரு மரபு. தமிழில் 96 வகை சிற்றிலக்கியங்களுள் பிள்ளைத்தமிழ் பாடுதல் இன்னும் ஒரு மரபு உண்டு. இது ஆண்பால் வெண்பால் என்று இரண்டு பாலுக்கும் உரியது. 10 பருவங்களாக பிரித்து பாடுதல் பதிதற்கான இலக்கண அமைப்பு. பிள்ளை பிறந்தவுடன் உலகிலுள்ள தெய்வங்களெல்லாம் அவரவர்தம் அருளை அந்த பிள்ளையின் பேரிலே சேர்க்க வேண்டும் என்று தாய் தந்தையர் பாட்டி பாட்டனார் தொடக்கமாக எல்லோரும் வேண்டுவார்கள். குலதெய்வத்திலிருந்து தொடங்கி அவரவருக்கு இட்ட தெய்வங்கள் என்று எல்லா தெய்வங்களையும் வேண்டி இந்த பிள்ளை அதிக நட்சத்திரங்கள் இங்கே எழுந்தருளி இருந்து நல்ல பிள்ளையாக வளர்ந்து நல்லது செய்யும்படியாக இருக்க வேண்டும் என்றும் அதற்கு இந்த தெய்வங்களெல்லாம் துணை நிற்க வேண்டும் என்றும் வேண்டி அதற்கு காப்பிடுதல் போலே காப்பு பருவம் பாடி அதன்பின் அந்த பிள்ளை நடக்க துவங்கும் பொழுது செங்கீரை பருவம் என்று சொல்லி அது ஆடி அசைந்து வருவதை பற்றியும் படுத்திருக்கக்கூடிய பிள்ளைக்கு நாக்கை சுழற்றி தாயார் தாலையலோ பாடும் பொழுது அதை உற்று கவனிக்கும் பிள்ளையாகவும் அது அந்த காலத்தில் தாளப்பருவம் என்றும் அதைத் தொடர்ந்து பிள்ளை கை கொட்டுவதை வைத்து சப்பானி பருவம் என்றும் தாய் தந்தையர் உச்சி முகரும்படியாக அந்த பிள்ளையினிடத்தே வேண்டுவார்கள். அதனுடைய அதரத்தை முகர்ந்து பார்ப்பார்கள். பால் வடிந்த அந்த அதரத்தினுடைய வாசனையை கொண்டாடுவார்கள். எனக்கு ஒரு முத்தம் தரமாட்டாயா என்று தாயும் தந்தையும் அதனிடத்தே கேட்பார்களே அப்பொழுது சிரித்து அந்த பிள்ளையும் தன்னுடைய வாயை தாயினுடைய கண்ணத்திலும் மார்பிலுமாக முட்டுவதை வைத்து முத்தப்பருவம் பாடுவது. குழந்தையிடமிருந்து ஒரு 2-3 அடி தள்ளி நின்று வரும்படியாக அந்த தாய் தந்தையர் அழைக்க தாய் தந்தையர் அழைப்பதை ஏற்று அந்த பிள்ளை காலை எடுத்து வைக்கும் அல்லது தவழ்ந்தாவது வர துடிக்கும். ஓர் அடி எடுத்து வைக்க விழும். அந்த நேரத்தில் அதை பிடிப்பது என்ற நிலையில் வருகை பருவம் நடைபழுக பாடுவது. மாலை வேளையில் உதித்த சந்திரனை காட்டி தன் பிள்ளையோடு வந்து விளையாடும்படியாக தாய் அழைக்கும் அம்புலி பருவம். இதெல்லாம் இருபாலருக்கும் பொதுவாக வர அதை தொடர்ந்து வரக்கூடிய பருவங்கள். 3 பருவங்கள் மாத்திரம் ஆண்பாலுக்கு என்றும் பெண்பாலுக்கு என்றும் தனியே பிரித்திருக்கிறார்கள். அந்த வகையில் அம்பிகைக்கு அம்மானை பருவம் பாடி
அம்பிகையை நீராட்ட அழைத்துச் சென்று நீராட்டு விப்பது போலே நீராட்டு பருவம் தேவதைகளெல்லாம் அவளை ஊஞ்சலில் ஏற்றி வைத்து ஊஞ்சற் பருவமாக என்று இப்படி பத்து பருவங்களை பாடி அருள்கிறார். இதிலே வருகை பருவம் பாடிய பொழுது அம்பிகை நேராக சிறு பெண்பிள்ளை போலே அந்த சபைக்கு வந்திருந்து குமரகுருபரருக்கு முத்துமாலை ஒன்றை பரிசாக கொடுத்தாள் என்று சொல்லப்படுகிறது. இது நிகழ்ந்த காலத்தில் திருமலை விநாயக மன்னர் மதுரையை ஆண்டு கொண்டிருந்தார். மீனாட்சி அம்பிகை பெயரினிடத்தே மீனாட்சி அம்பிகையினிடத்தே சொல்லி முடிக்க முடியாத அளவிற்கு பக்தியை உடையவர். அப்படி இந்த பிரபந்தத்தை அவரும் கேட்டு ரசித்து கொண்டிருந்த பொழுது அம்பிகையே நேரே ஒரு சிறு பெண்பிள்ளை வடிவில் வந்து மன்னருடைய மடியில் அமர்ந்து கொண்டு பாடும்படியாக கேட்டதும் மலையத்வஜன் மகளே வருக என்று இவள் சொன்ன பொழுது எழுந்து நின்று அம்பிகை அங்கே அவர் அழைத்ததற்கு வந்தார் போலே அவர் முன்பு சென்று நின்று முத்துமாலை ஒன்றை பரிசாக கொடுத்தாள் என்று இப்படி அனுகிரகிக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. அதன்பின் அங்கிருந்து தொடங்கியது குமரகுருவருடைய யாத்திரை. திருவாரூர் தியாகராஜ பெருமான் சன்னதிக்கு வருகிறார். தியாகேச பெருமானை நான்மணி மாலையால் பாடுகிறார். திருவாரூர் தலத்திற்கு ஒரு பெருமை. அங்கே சென்று வழிபடுபவர்களுக்கெல்லாம் ஞானம் கைகூடும். ஞானம் வரணும்னா சைவ சித்தாந்தத்திலே ஞான பண்ணையாக விளங்கக்கூடியது தருமபுர ஆதீனம். கமலை ஞான பிரகாசரிடத்திலிருந்து அருள் பெற்ற குருஞான சம்பந்தரும் அங்கிருந்து புறப்பட்டுத்தான் தருமைக்கு சென்று அரசு செலுத்தத் தொடங்கினார். அதுபோலே குமரகுருவரரும் தியாகராஜ பெருமானை வழிபட்டதனுடைய பெருமை தர்மயாதீனத்திற்கு அனுப்பி வைக்கிறார். அங்கே ஞானம் கைவரப்பெற்றவராக இன்னும் வட இந்தியா வரையிலும் சென்று அங்கேயெல்லாம் சைவ சித்தாந்தத்தை ஸ்தாபித்து காசி மடம் என்ற பெயரில் காசியிலே தமிழும் சைவமும் தழைத்திருக்க மடமொன்றையும் ஸ்தாபித்து பல்வேறு நூல்களையும் பண்ணி அருளி பண்டாரமம்மணி கோவை என்று இப்படி சைவ சித்தாந்த சாத்திர நூல்களையும் செய்து தோத்திர நூல்களையும் செய்து திருக்கைலாய பெயரடைந்தார். அவர் பண்ணி அருளிய இந்த மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் இதிலிருந்து சில பாடல்களையாவது சிந்திக்கலாம் என்று பார்க்கிறேன். முருகப்பெருமானுடைய அருளோ என்னவோ நேரடியாக பெருமானே அருளியதினாலே இவர் தமிழ் புலமைக்கு ஈடாக மற்றொருவரை சொல்ல முடியாது. நீள நீளமான வரிகள் அதிகமான சீரிருக்கும் அதிகம் புழக்கத்தில் இல்லாத சொற்கள் இருக்கும். புலவர்கள் கூட இதை சீர்பிரித்து சொல்ல எத்தனிக்கக்கூடிய பதிகம். அதனால் எப்படியும் தவறாகத்தான் சொல்லுவேன் என்று நினைக்கிறேன். தவறு இருப்பின் பொறுத்துள்ள வேண்டும் என்று முன்பாகவே அவையோரிடத்தை வேண்டிக் கொண்டு தொடங்குகிறேன். விநாயகப் பெருமானை வணங்கி தொடங்குகிறார். இவருடைய கற்பனா சக்தியினுடைய அளவு வாசித்தவர்களுக்கு தெரியும். குமரகுரு பெருமானுடையது முருகப்பெருமானுடைய அருளாயிற்றே. விநாயகரை சாதாரணமாக தோத்திரம் செய்யும் பொழுது அவருடைய அவரிடத்தை ஞானத்தை வேண்டுவார்கள். நிர்விக்னமாக எந்த குறையும் இல்லாமல் எடுத்திருக்கும் இந்த பணி செய்யவிருக்கும் இந்த நூல் இது செய்யப்பட வேண்டும் என்று வேண்டுவார்கள். அது பொழுது பெருமானுடைய வடிவத்தை அவர் கையிலே தாங்கியிருக்கக்கூடிய ஆயுதங்கள் அவர் வேழமுகத்தோடு இருக்கக்கூடியது அவருக்கு நைவேத்திய பிரசாதங்கள் செய்வது போலே பாவித்து பாடலிலேயே அவருக்கு விருப்பமான வண்டங்களை எல்லாம் சொல்லி வேண்டுவது போலே இப்படியெல்லாம் அமைப்பார்கள். ஆனால் விநாயகப் பெருமான் குண்டலினியிலே எழுந்தருள் இருக்கக்கூடிய மூர்த்தம். யோகாபியாசம் செய்பவர்கள் குண்டலினி மார்க்கத்தில் யோகாபியாசம் செய்பவர்கள் அங்கிருந்து மூலாதாரத்திலிருந்து குண்டலினியை கிளப்ப வேண்டுமாயின் விநாயகப் பெருமானிடத்திலிருந்து தொடங்க வேண்டியது. திருவாரூரிலே மூலாதார கணபதி என்றே ஒரு பெருமான் இருப்பார். அதுபோலே மூலாதாரத்தில் கணலாக அக்னி கணலாக விநாயகப் பெருமான் சதுரமாக இருக்கக்கூடிய ஒரு சக்கரத்தில் எழுந்தருள் இருப்பார் என்றும் சில மார்க்கங்களிலே திருக்கோணமாக இருக்கக்கூடிய சக்கரத்தில் என்றும் சொல்லுவதுண்டு. அப்படியான இந்த விநாயகப் பெருமானை மூலாதார ஸ்தானத்தில் அக்னி வடிவமாக இருக்கக்கூடியவர் அந்த அக்னியினுடைய தன்மை எத்தகையது என்பது போலே பாடி தொடங்குகிறார். கார்கொண்ட கவுள் மத கடைவெள்ளம் கடை வெள்ளமும் கட்கடை கடை கணலும் எல்லை கடவாது தடவு குழை செவி முகந்தெறி கடைக்கால் திரட்ட எங்கோன் போர்கொண்ட எந்தோள் பொலன்குவடு பொதியும் வெண்பொடி துடி அடித்து வைத்து புழுதியாட்டு அயராவோர் ஐராவணத்துளவு போர்க்களிற்றை ஒதிப்பாம். இது விநாயகப் பெருமானிடத்தை அவர் வைக்கும் விண்ணப்பம். விநாயகப் பெருமானை ஓதி வணங்குகிறேன். எப்படிப்பட்ட விநாயகப் பெருமான் என்றால் சொல்ல துவங்குகிறார். கார்கொண்ட கவுள் மத கடை வெள்ளமும் பெருமானிடத்தை இருந்து ஒரு வெள்ளம் புறப்பட்டு வருகிறதாம். எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது? அவருடைய கண்ணத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதாம். எப்படிப்பட்ட கண்ணத்திலிருந்து? கருமையான கண்ணத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதாம். யானை முகம் என்று கொண்டால் அதனுடைய கண்ணம் எத்தகையது என்பதை நீங்கள் நினைவில் நிறுத்திக் கொள்ளலாம். யானையினுடைய கண்ணத்தை உற்று பார்த்தால் அங்கிருந்து மதம் என்ற பெயரில் ஒரு நீர் சுரந்து கொண்டு இருக்கும். அதுவும் வயது ஆக ஆக அனுபவத்தின் அதிகமாக யானைகளுக்கு இந்த மதம் சுரந்து கொண்டே இருக்குமாம்.
மதம் ஒழுகும் என்றே சொல்லுவார்கள், நீராக சுரப்பதாலே ஒழுகும் என்று சொல்லுவார்கள். அனுபவம் அதிகமாகவாக அனுபவத்தின் வெளிப்பாடு, அனுபவம் என்பது ஞானத்தின் ஒரு அளவில் ஞானத்தினுடைய வெளிப்பாடு. ஞான விநாயக பெருமான் ஆனபடியினாலே அவருடைய கண்ணத்திலிருந்து நீர் சுரந்ததாம், மதம் என்னும் நீர் சுரந்து கொண்டே இருந்ததாம். அதால் ஒரு வெள்ளமே கிளம்பியதாம். அந்த வெள்ளத்தின் தன்மை எத்தகையது? ஒருவேளை உலகமே அதில் மூழ்கி விடுமோ, பிரளயம் வந்து விடுமோ என்று நினைப்பது போலே ஒரு வெள்ளம் சுரக்கிறது. அப்படியான கண்ணங்களை, கருத்த கண்ணங்களை உடைய யானை. அடுத்தது கண் கடை கடைக்கனலும். அவருடைய கடைக்கண் விழியிலிருந்து புறப்பட்ட ஞான தீயானது ஊழித்தீ போலே இருந்ததாம், அத்தகையவன் வெம்மையுடையதாக இருந்ததாம். ஒருபுறம் கண்ணத்திலிருந்து வெள்ளமென நீர் புறப்படுகிறது, அவருடைய கடைக்கண் விழியிலிருந்து தீ புறப்படுகிறது, அதுவும் ஊழித்தீ போல் இருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் உலகை தன்னுள்ளே உட்கொண்டு விடுமோ என்பது போலே இப்படி வெள்ளமும் தீயுமாக கண்ணமும் கண்களும் இருக்கின்றன. அப்படின்னா இந்நேரத்துக்கு உலகமே தீயிற் காட்பட்டிருக்க வேண்டும், அல்லது நீரிலே மூழ்கியிருக்க வேண்டுமே என்றால் அப்படி ஏற்படாமல் பெருமானுடைய செவி பார்த்து கொள்ளுகிறதாம். தடவ குழை செவ்வி, தடவு குழை செவ்வி, குழைந்து இருக்கக்கூடிய வளைந்த பெரிய திருச்செவிகள். கண்களுக்கு இப்படி, கண்ணத்திற்கு இப்படி, செவிக்கு இப்படி என்று மூன்று குணங்களை சொல்லுகிறார். யானைக்கு கண்ணங்கள் பெரிதாக இருக்கக்கூடியது. இந்த அதனுடைய தந்தத்திடத்திலிருந்து பார்த்தோம்னா அந்த பகுதியை கொண்டால், கண்களுக்கு கீழே என்று கொண்டால் அது மிக பெரிதாக இருக்கக்கூடியது, அதிலிருந்து வெள்ளம். ஆனால் கண்கள் சிறிதாகத்தான் இருக்கும். இந்த ஞான நோக்கினுடைய தன்மை, அதிலிருந்து கிளர்ந்தெழுந்த வெப்பமானது ஊழித்தி போல் இருந்தது. இந்த நீரிலும் இந்த தீயிலும் முழுகாதபடிக்கு நீரையும் ஆற்றி நெருப்பையும் ஆற்றும் விதமாக குழைத்து வளைந்திருந்த அந்த பெரிய திருச்செவிகள் அனைத்தபடி பார்த்து கொண்டதாம். தடவு குழை செவி முகந்தெறி கடைக்கால் திரட்ட. இந்த தீயினால் உலகம் கொள்ளப்படாமல், நீரினால் உள்ள மூழ்கடிக்கப்படாமல் அவருடைய திருச்செவி அசைந்தபடியே இருந்து அதிலிருந்து புறப்பட்ட காற்று அதை தடுத்து நிறுத்தியது என்கிறார். அடுத்து சொல்றார், இது பெருமானுடைய திருமேனியினுடைய வர்ணனை. இதுல இப்போ மூன்று பூதங்கள் வந்தாகிவிட்டது. நீரும் வந்தது, நெருப்பு வந்தது, காற்று வந்தது. இதனுடைய வடிவமாக இருக்கிறான் என்றபடிக்கு அடுத்தது சொல்றார், இப்படியான விநாயகர் எங்கோன் போர்க்கொண்ட எந்தோள் பொலன்குவடு பொதியும் வெண்பொடி துடி அடித்து வைத்து. இந்த விநாயக பெருமான் யானை. இப்ப இதுல சொன்ன பொழுது கண்ணத்திலிருந்து வழிந்த நீர் உலகை மூழ்கடிக்கும், கண்ணிலிருந்து வந்த தீ ஊழித்தீ போலே, நாம பார்த்த யானைக்கெல்லாம் இவ்வளவு இல்லையே, சரி இது தேவலோகத்து யானையோ, ஒருவேளை ஐராவதமா இருக்கும்னா, ஐராவதம் என்ன பிரமாதம், சிவபெருமானிடத்தே அதை விடவும் உயர்ந்ததாக ஒரு யானை இருந்ததாம். ஐராவதம் இல்லை, ஐராவணம் என்று பெயர். ஐராவணத்திற்கு 1000 தந்தங்களாம் ஒரு ஒரு பக்கத்துக்கும். இந்திரனுடைய யானைக்கு ஐராவதத்திற்கு 2-2 தந்தங்கள் தான், ஐராவணத்திற்கு 1000 தந்தங்களாம். சிவபெருமானுடைய இந்த யானையை அப்பர் பெருமான் திருவாரூர் பதிகத்திலே சொல்லுவார், ஐராவணம் ஏறாதே ஆனேரேறி அப்படின்னு. இப்படி சிவபெருமானுக்கு என்று விசேஷமாக இருக்கக்கூடிய யானை அதுபோலே ஒன்றாக இவர் இருந்தார். கணங்களுக்கு அதிபதியாயிற்றே, பெருமானுடைய கணங்களுக்கெல்லாம் தலைவராக கணபதியாக இருப்பதினாலே, கஜமுகமுடைய கணமாக இருப்பதினாலே, யானைகளிலெல்லாம் உயர்ந்தது எதுவோ அதுவாலே என்று கொள்ளத்தக்கது, அதுபோலே என்று நாம் கொள்ள வேண்டியது. போர்க்களிறு என்ன செய்யுமாம் இந்த போர்க்களிறு? பொடி துடி அடித்து வைத்து புழுதி ஆட்டும். சிதறி இருந்த பொடியின் மேலே தான் குதித்து விளையாடி ஒரு பெரிய புழுதியை கிளப்பும். எப்படிப்பட்ட பொடி இதுன்னு கேட்டா வெண்பொடி. திருநீற்றை சொல்லுகிறார், திருநீர் குவிந்து கிடக்கிறதாம், அதன் மேலே ஐராவணம் போன்ற இந்த கணபதி பிள்ளையார் மேலே குதித்து அந்த பொடியெல்லாம் தன் பேரிலே பட்டு புழுதியாக கிளம்புவது போலே விளையாடி கழிக்கிறார். எங்கிருந்து இவ்வளவு திருநீர் விழுந்தது? எங்கோன் போர்க்கொண்ட எந்தோள் பொலன்குவடு பொதி. திரிபுர சம்ஹாரம் செய்ய வேண்டி நம்முடைய தலைவரான சிவபெருமான் புறப்பட்டு சென்றாரே, எரித்து பஸ்மமாக்கி முடித்தாரே, அப்படி விழுந்த திருநீர் அப்பொழுது அவர் பூசிக்கொண்ட திருநீர். என் தோள்களோடு புறப்பட்டார், 8 தோள்களோடு ஆயுதங்கள் தாங்கி தேரில் ஏறி பெருமான் புறப்பட்டாரே, அப்படி எரித்து விழுந்த அந்த திருநீற்றை மேலே இந்த பிள்ளை ஐராவத யானை போலே விழுந்து குதித்து விளையாடி கொண்டு இருந்தது. இதிலே பொடி என்பதனாலே பூமியையும், ஆகாசத்திலே கோட்டை கட்டியிருந்தவர்களை அடித்து கீழே தள்ளினார் என்பதிலிருந்து இப்படி 50 பூதங்களையும் சொல்லி, அத்தனையினுடைய சம்பந்தத்தையும் சொல்லி, இது எல்லாம் ஆன வடிவினன் என்று விநாயகப் பெருமானை முன்னிறுத்தி
இப்பேற்பட்ட ஐராவணம் போன்ற கணபதி பிள்ளையாரை வணங்குவோம் என்று சொல்லுகிறார். சரி, இது விநாயகப் பெருமானுக்கான வழிபாடாக இருக்கிறது. நான் வழிபாடு இதோட முடிஞ்சிடுச்சான்னா எதற்கு வணங்குறோம்னு சொல்லணுமே. எந்த நூல் எடுத்து அதற்கு ஒரு விநாயகர் காப்பிட்டாலும் இதற்காக வேண்டி இந்த நூல் இப்படி வர வேண்டி, இந்த நூல் இப்படி தழைத்திருக்க வேண்டி, இந்த நூல் உலகில் பெருமை பெற வேண்டி வணங்குகிறேன்னு சொல்லலாம். இவ்வளவு விசேஷமாக இந்த விநாயகரை கொண்டாடியிருக்காரு. வேற யாராவது விநாயகருக்கு காப்பு பாடும்பொழுது இப்படியெல்லாம் ஓதிட்டு சொல்லியிருப்பாங்களா? இதில் இந்த மாதிரியான ஒரு யானையை வணங்குகிறேன்னு சொல்லியிருக்காரே தவிர்த்து விநாயகருங்கிற பெயரே வரலையே. இவ்வளவு விசேஷமாக அமைத்து பாடக்கூடிய திறமை குமரகுருடைய, முருகப்பெருமானுடைய அருள். நேரடியாக அவ்வளவு தூரம் புலப்படாது, ஆனால் பொருள் பிரித்து சரியாக கேட்டால் அவ்வளவு இன்பமாக இருக்கக்கூடியது. இது ஒரு தனித்தன்மை குமரகுருவருடைய வாக்கிலே. அடுத்து கணபதி அந்த விநாயகர் காப்பிலேயே அடுத்து சொல்றார், இதை எதற்காக விநாயகப் பெருமானை இந்த நேரத்தில் துதிக்கிறேன்னா, தார் கொண்ட மதி மதிமுடி ஒருத்தன் திரு கண்மலர் சாத்த கிளர்ந்து பொங்கி தவழும் இள வெயிலும் மழ நிலவும் அளவளவலால் தன் என்றும் வெச்சென்று பொன் வார்கொண்டு அணிந்த முலை மலைவல்லி கற்பூரவல்லி அபிராமவல்லி மாணிக்கவல்லி மரகதவல்லி அபிஷேகவல்லி சொல் தமிழ் தழையவே. இந்த அம்பிகையின் பேரிலே இப்பொழுது செய்யவிருக்கும் இந்த தமிழ் தழைத்து இருக்கும்படியாக வேண்டுகிறேன். எந்த அம்பிகையின் பேரிலே? மலைவல்லி கற்பூரவல்லி அபிராமவல்லி மாணிக்கவல்லி மரகதவல்லி அபிஷேகவல்லி. இத்தனை திருநாமங்களால் மீனாட்சி அம்மையை சொல்லியிருக்கிறார். விநாயகருக்கு என்று எடுத்த காப்பு, அதில் விநாயகரோட திருநாமம் பெருசாக வரல. அம்பிகைக்கு 1-5 திருநாமங்கள் வைத்திருக்கிறார். மலையத்வஜன் மகளாக பிறந்ததினாலே மலைவல்லி. அபிஷேக பாண்டியன் என்னும் மன்னன் பச்சை கற்பூரம் முதலான வாசனை திரவியங்கள் எல்லாம் நீரிலே சேர்த்து தங்கக்கூடத்தில் வைத்து அந்த அம்பிகைக்கு நீராட்டி வைப்பானாம், அதனாலே கற்பூரவல்லி. அபிராமவல்லி மாணிக்கவல்லி மரகதவல்லி இதெல்லாம் அவளுடைய திருமேனியின் நிறத்தை இட்டு சொல்லுவது. இவ்வளவு திருநாமங்களை சொல்லி இப்படியான மீனாட்சி அம்பிகை பேரிலே செய்யும் இந்த தமிழ் நூல் தழைத்திருக்க வேண்டும். சரி, இந்த மீனாட்சி அம்பிகை யார் என்று கேட்டால், வார்கொண்டு அணிந்த முலையுடையவள், ஆபரணங்களை எல்லாம் தன்னுடைய பூன்முலையிலே பூட்டியிருக்கக்கூடியவள். பொன்வார்கொண்டு அணிந்த முலை, பொன்னாலான வாரை கொண்டு தன்னுடைய முலையை கச்சு கட்டி இருப்பவள். அவளுடைய பெருமை என்ன? அடுத்த கேள்வி. இந்த ஸ்தனங்கள் இரண்டும் ஒரே நேரத்தில் தன்னென்றும் வெச்சென்றும் இருக்குமாம். தன் அப்படிங்கிற தமிழ் சொல்லுக்கு குளிர்ச்சி என்று பொருள். குளிர்ந்தும் இருக்கும் வெச்சென்றும் இருக்கும், வெப்பத்தோடும் இருக்கும். எதனால் என்று கேட்டால், எப்படின்னா சூரியனும் சந்திரனும் ஒன்றாக வந்தது போலே இரண்டு குணங்களும் ஒரு சேர இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது எப்படி முடியும்னா, தார் கொண்ட மதிமுடி ஒருத்தன் திருமலர் கண் திருக்கண் மலர் சாத்த. சிவபெருமானை வர்ணிக்கும் பொழுது அவருக்கென்று இருக்கக்கூடிய தனிப்பெரும் குணங்கள் பலதும் உண்டு. வடிவத்திலே மிகச்சிறந்த அடையாளங்கள் எல்லாம் தனித்து இருக்கக்கூடியவை எல்லாம் உண்டு. ஆனால் ஏனோ அவருடைய வார்சடையை பாடுவது போலே மற்றவைகளை அவ்வளவு அதிகம் பாடலை. அருளாளர்கள் பலரும் பெருமானை சொல்லும் பொழுதெல்லாம் அவருடைய வார்சடையை பாடுவதும், அந்த சடைக்கென்றே ஏற்பட்ட பிறை சந்திரனை பாடுவதும், கங்கையை பாடுவதும், கொன்றையை பாடுவதும், ஊமத்தம்பூவை பாடுவதும், கொக்கிரகை பாடுவது இதெல்லாம் மரபு. நாள் இங்கே ஒரே வரியில் சொல்லிட்டார், எவனொருவன் தார் கொண்ட மதிமுடி சூடியிருக்கிறானோ, மதியை தன்னுடைய தலையிலே சூடியிருப்பவனான உலகிலே வேறு யாரும் கிடையாது, சிவபெருமான் மாத்திரம். அவனுடைய திருக்கண்மலர் சாத்த கிளர்ந்து பொங்கி தவழும் இள வெயிலும் மழ நிலவும் அளவளவலால் இவளுடைய பொன்வார் கொண்ட அந்த ஸ்தனங்கள் ஒரே நேரத்தில் தன்னென்றும் விச்சென்றுமாக இருந்தது. தலையிலே சந்திரனை சூடியிருக்கக்கூடிய சிவபரம்பொருள் அவனுடைய திருக்கண் மலர் பறிந்ததாலே இவளுடைய ஸ்தனங்கள் ஒரே நேரத்தில் இப்படி இருந்தது. எப்படின்னா கிளர்ந்து எழுந்தன தவளும் இளவெயிலும் மழ நிலவும், நல்ல குளிர்ச்சியான சந்திரன் போலும் இளவெயில் சுடக்கூடியது இதுவுமாக இப்படி இரண்டுமாக இருந்தது. எப்படி ஒரே நேரத்தில் இது இரண்டும் வரும்னு கேட்டால், பதிந்த கண்களினுடைய தன்மை அது. சிவபெருமானுடைய மூன்று கண்களுக்கு மூன்று லட்சணங்கள் சொல்லுவார்கள். வலது திருக்கண்கள் சூரியனை குறிக்கக்கூடியது, ஞாயிறை குறிக்கும். இடது திருக்கண் சந்திரனை குறிக்கக்கூடியது. விரூபாக்ஷமாக வேறு யாருக்கும் இல்லாத அந்த மூன்றாவது கண்ணானது அக்னியை குறிக்கக்கூடியது. மூன்று கண்களுக்கும் இப்படி மூன்று குணங்கள் சொல்லியிருக்கு. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அக்னிக்கும் மூன்று லட்சணங்கள் உண்டு. சூரியன் ஆற்றலை கொடுக்கக்கூடியவன். அடிப்படையாக உலகிலே உயிர்கள்
எந்த உயிரினமானாலும் சூரியனிலிருந்து தான் அடிப்படையான ஆற்றல் வருகிறது. அது அப்புறமா நாம எந்த வடிவில வேணா மாற்றி உபயோகிக்கலாம். ஆனால் எதற்கானாலும் சூரியனிடமிருந்து தான் நமக்கான ஆற்றல் சக்திக்கான அடிப்படை அங்கிருந்து வருவதினாலே சிவபெருமானுடைய வலது கண்களாக திகழக்கூடிய சூரியன் ஆற்றலை குறிப்பதென்றும், இடது கண்ணாக இருக்கக்கூடிய சந்திரன் அன்பை குறிப்பதென்றும், நெற்றிக்கண்ணாக இருக்கக்கூடிய அக்னி அறிவை குறிப்பதென்றும் கொள்ளுவார்கள். சுவாமியினுடைய இடது பாகம் எப்போதுமே குளிர்ந்திருக்கும், அன்போடு இருக்கும், தாய் தன்மையோடு இருக்கும். ஏன்னா அது உமாதேவியாருடைய ஸ்தானம். இந்த இடது பாகத்துக்கு என்றைக்குமே ஒரு விசேஷம் உண்டு. சுந்தரமூர்த்தியார் கூட திருக்கண்களை இழந்தவராக எங்கெங்கோல்லாம் சென்று முடித்து திருக்கச்சி மாநகரத்திற்கு வருகிறார். கச்சி ஏகம்பத்தில் பாடியும் இடது கண்தான் கிடைத்தது. ஏனால் அங்கே காமாட்சிக்கு ஏற்றம் அதிகம். அதனாலே அங்கே அம்பிகை இடது கண்ணைத்தான் கொடுத்தார். மதுரையிலே பாண்டிய மன்னனுடைய அவன் உற்ற தீப்பிணி தீர வேண்டி அதே நேரத்தில் சைவமும் ஸ்தாபிக்கணும்னு போட்டியாக வந்தபொழுது ஞானசம்பந்த பெருமான் அவனுடைய இடது பாகத்தை குளிர்விப்பதாகத்தான் போட்டியிலே கொள்கிறார். இடது பாகம் குளிர்விக்கப்பட்டது. அதுவும் அம்மையினுடைய திருவருள். அதனாலே இந்த இடது பாகத்திற்கு இன்றைக்கும் ஒரு ஏற்றம் உண்டு அம்பிகையினுடைய ஸ்தானம் என்பதனாலே. அதனாலே அது குளிர்ந்திருக்கும், சந்திரன் போலே இருக்கும், அன்பை விதைப்பதாக இருக்கும். இப்படி அறிவு, ஆற்றல், அன்பு என்று இந்த மூன்றையும் குறிப்பதாக சுவாமியினுடைய நெற்றிக்கண்ணும் வலது கண்ணும் இடது கண்ணும் இருப்பது. வலதும் இடதும் சூரியனும் சந்திரனும் என்பதனாலே அந்த கண்கள் பதிந்த மாத்திரத்தில் அவளுடைய வார்கொண்ட பூமுலைகள் ஒரே நேரத்தில் தன்னென்றும் விச்சென்றும் இருக்கின்றது. இப்படியானவள் குளிர்விக்கும்படியாக அவளை நீராட்டி அபிராமவல்லி என்றும் அபிஷேகவல்லி என்றும் கற்பூரவல்லி என்றும் கொண்டாடப்படும் இந்த அம்பிகையின் பேரிலே செய்யும் தமிழ் தழைத்திருக்க வேண்டி கணபதி பிள்ளையாரை துதித்து வணங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு விநாயகர் காப்புக்கு எத்தனை நயங்கள், எவ்வளவு விஷயங்கள் பொருத்தியிருக்கிறார்னு பாருங்கள். சாதாரணமாக விநாயகர் காப்பு அப்படிங்கிறது ஒரு நான்கு வரியிலே பாடுவார்கள், இரண்டு வரியிலே பாடுவார்கள், மனதிலே தியானித்து கொண்டு மேல் செல்லுவார்கள். இங்கே சுவாமியினுடைய பெருமையை சொல்லி, அம்பிகையினுடைய தன்மையை சொல்லி, இருவருமான சேர்த்திக்கான ஏற்றத்தை சொல்லி, சுவாமியினுடைய ஜடாவாரத்தை பாடி, திருக்கன் மலருடைய பெருமையை பாடி, அம்பிகைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு திருநாமங்களையும் சொல்லி, ஐம்பெரும் பூதங்களையும் சொல்லி, அதன் வடிவமாகவெல்லாம் விநாயகருடைய திருமேனியிலே இதெல்லாம் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறதுன்னு இவ்வளவையும் சொல்லி, இப்படியானவனை வணங்குகிறேன்னு சொல்லி யானை முகனை வணங்கி அதன் பின் தொடங்கி மேலே போகிறார். இதிலிருந்து வரக்கூடிய அந்த பருவங்கள் ஒவ்வொன்றிலும் பருவத்திற்கு எத்தனை பாடல் என்று ஒரு கணக்கு உண்டு. சிலர் அந்த இலக்கணத்தை கைகொள்வது உண்டு. வெவ்வேறு பிள்ளைத்தமிழ் நூல்களிலே அது இல்லாமல் இருப்பதையும் பார்க்கிறோம். நாவுக்கரசர் பேரிலே ஒரு பிள்ளைத்தமிழ் உண்டு, சேக்கிழார் சுவாமி பேரிலே உண்டு, ஞானசம்பந்த பிள்ளையார் பேரிலே உண்டு. எல்லாவற்றிலும் இதே போல அடிப்படை இலக்கணங்களை கொள்வதில்லை. பெரும்பான்மையானவர்கள் பத்து பருவங்கள் இருப்பதனாலே பருவத்திற்கு பத்து பாட்டு என்று நூறு பாடல்கள் போலே அமைக்கும் ஒரு மரபு உண்டு.